மன்சூர் அலி கானின் ஆணாதிக்க பேச்சு. தூக்கி கட்டல குஷ்பு போட்ட மாதிரி ரோஜா போட்ட மாதிரி போடலாம். 150 படத்துல நம்ம பண்ணாத ரேப்பா. த்ரிஷாவின் அதிரடி பதில். சினிமால ரேப் சீன்னா நிஜமா ரேப் பண்றதா யா முட்டாக்குங்களா? அறிவு கட்ட கூமட்டைங்களா? கொதித்த திரையுலகம். இவற்றை பற்றிதான் இன்றைய போர்வார். தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக வலம் வரும் த்ரிஷாவை பற்றி நடிகர் மன்சூர் அலிகான் பேசியது பெரும் சர்ச்சையாக மாறி தமிழ் திரையுலகிலும் மற்றும் தமிழக அரசியலிலும் மிகப்பெரிய புயலை உருவாக்கியுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு படத்தின் செய்தியாளர் சந்திப்பில், என்னை கற்பழிக்க விடவே மாட்டாங்க அப்படின்னும், இதை நான் லியோ பட வெற்றி விழாவிலேயே பேசலாம் நினைத்தேன், ஆனா கலகத்தை உண்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு விட்டுட்டேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னு. த்ரிஷா கூட நமக்கு பெட்ரூம் சீன்லாம் இருக்கும். குஷ்பு ரோஜாவை பெட்ல தூக்கி போட்ட மாதிரி த்ரிஷாவையும் பெட்ல தூக்கி போடணும். 150 படத்துல நாம பண்ணாத ரேப்பா, நாம பண்ணாத அட்டுழையமா அப்படின்னும், வில்லனாவே போட மாட்டாங்க அப்படின்னும் பேசியிருந்தார். இதை அவர் நகைச்சுவை அப்படின்ற பேர்ல எல்லார் மனதையும் புண்படுத்தும் வகையில் செய்திருந்தாலும், திரையுலகில் இருக்கும் முன்னணி நட்சத்திரங்கள் மன்சூர் அலிகானுக்கு அவரவர் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் த்ரிஷா அவர்கள், சமூக வலைதளங்களில் என்னை பற்றி மன்சூர் அலிகானின் பேச்சு ஆணாதிக்கத்தை காட்டுகிறது எனவும், மரியாதை குறைவு மற்றும் பாலின பாகுபாடு ஆகியவற்றையும் குறிக்கிறது, நல்ல வேலை இவ்வளோ கேவலமானவரோட நான் லியோ படத்தில் நடிக்கல, இனிமேல் நான் அவர் இருக்கும் படத்தில் நடிக்கவும் மாட்டேன் எனவும், மன்சூரை போன்றோர் மனித இனத்திற்கே இழுக்கு எனவும் தெரிவித்தார். அதன் பிறகு த்ரிஷாவிற்கு ஆதரவாக நடிகர் சிரஞ்சீவி, லோகேஷ் கனகராஜ், மாளவிகா மோகனன், சின்மயி போன்றோர் மன்சூர் பேச்சுக்கு கண்டனமும் தெரிவித்தனர். இதன்பின் மன்சூர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக டிஜிபிக்கு தமிழக மகளிர் ஆணையம் பரிந்துரைத்து வருகிறது. இந்த விவகாரம் பெரிதாகி கொண்டிருக்கும் நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் சில விளக்கங்களை கூறியிருந்தார். நான் ஆதங்க காமெடியாக சொன்ன விஷயத்தை யாரோ கட் செய்து என் மேல் தவறு இருப்பது போல சித்தரித்து விட்டனர் எனவும், நடிகைகளுக்கு மிகவும் மரியாதை கொடுப்பவன் நான் எனவும், நடிகை த்ரிஷாவிடம் யாரோ இதை தவறாக காட்டியிருப்பதாகவும் விளக்கமளித்தார். விவகாரம் பெரிதாக எழ நடிகர் சங்கம் நோக்கி கேள்வி கணைகள் தொடங்கியது. இருவரும் நடிகர் என்பதால் நடிகர் சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என கேட்க ஆரம்பித்தனர். இதை புரிந்து கொண்ட நடிகர் சங்கம் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய கண்டன அறிக்கையை வெளியிட்டனர். இதில், மூத்த நடிகரான மன்சூர் அலிகான் பேசியதை நினைத்து வருந்துகிறோம் எனவும், இவர் இனிமேலாவது மேடை மற்றும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நாகரிகமாக பேச வேண்டும், அப்படி பேச தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், எந்த ஊடகத்தின் முன் மன்சூர் அப்படி பேசினாரோ அதே மேடையில் மன்சூர் மனமுகர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், அப்படி கேட்கும் வரை ஏன் அவரை நடிகர் சங்கத்தில் இருந்து நீக்கி வைத்திருக்க கூடாது எனவும் தனது கண்டனத்தை தெரிவித்தனர். இதையடுத்து இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த மன்சூர் அலிகான் திரும்பவும் செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்கிறார். விவகாரத்தை முடிக்க நினைத்த மன்சூர் அலிகான் இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு அடித்தளம் போட்டுவிட்டார். அவர் தேசிய கீதத்தை அவமரியாதை செய்ததாகவும், நடிகர் சங்கத்திற்கு 4 நாட்கள் கெடு வைக்கிறேன் என பேசியதாகவும் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் சங்கம் என்னை விசாரிக்காமல் அறிக்கை வெளியிட்டதாகவும், என் தரப்பு வாதங்களை கேட்டால்தான் தவறு என்னவென தெரியும் எனவும், தவறு தெரியாமலே அறிக்கை வெளியிட்டது நடிகர் சங்க அமைப்புக்கே இழுக்கு, 4 நாட்கள் நான் கெடுத்தருகிறேன், அதுக்குள்ள நடிகர் சங்கம் அறிக்கையை திரும்ப பெற்று என் தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும், இல்லை என்றால் நான் எழுந்தால் தமிழ்நாடே என் பக்கம் நிற்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்ததோடு, தேசிய கீதம் எழுந்து நின்று பாடிய அவர் அசைந்து கொண்டே பாடியதால் மீண்டும் சர்ச்சைக்கு தொடக்க புள்ளி வைத்தார் நடிகர் மன்சூர். இதற்கான எதிர்வினை வரும் வரை காத்திருப்போம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள்.